வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து இந்த அறநிலைத்துறை எக்ஸாம் பற்றின முழு விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பற்றி நிறையா பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு வந்து தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக வந்து இந்த வீடியோ. இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் வந்து எப்போ, எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த 2021 வந்து வரும். ஸோ இதுக்குரிய ஏஜ் லிமிட் என்ன, என்னென்ன வந்து நம்ம படிக்கலாம், எக்ஸாம் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற முழு விளக்கம், ப்ளஸ் எந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க, எந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பிரிப்பாங்க அப்படின்னா முழு விளக்கம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டுமே வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ 2021 நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்து 2020 டிசம்பரில் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதில் இந்த அறநிலைத்துறை, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஏதி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர். ஸோ இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா 22, 23, 24. ஸோ இந்த 4 எக்ஸாமே வந்து இந்த அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் வந்து நடக்கும், அதாவது கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4. இந்த 3 கேட்டகரியில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த கிரேடு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் வந்து இந்த எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். இந்த கிரேடு 1 எக்ஸாம், கிரேடு 3, கிரேடு 4 என 4 டைப்பில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த கிரேடு 3 பார்த்தீங்கன்னா குரூப் 7B எக்ஸாமில் வந்து நடக்கும். ஸோ குரூப் 7B அப்படின்னா இந்த அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் தான் கிரேடு 3 டைப்பு. கிரேடு 4 பார்த்தீங்கன்னா குரூப் 8 எக்ஸாமில் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ குரூப் 8 வந்து கிரேடு 4, குரூப் 7B வந்து கிரேடு 3. ஸோ இந்த கிரேடு வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரேடு 1 அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய கோவில்களில் வந்து ஆஃபீஸராக வந்து போடுவாங்க. அதாவது பெரிய பெரிய கோவில்னா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், பழனி கோவில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்களை வந்து போஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து கிரேடு 1. கிரேடு 3 பார்த்திங்கன்னா அதை காட்டிலையும் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஒரு பெரிய கோயில், ஒரு சுமாரான பெரிய கோயில் அந்த மாதிரி வச்சுக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கிரேடு 3. கிரேடு 4 வந்து கிரேடு 3யோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக அந்த இந்த இருக்க கோவில்களில் வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4, குரூப் 7B, குரூப் 8, ஓகேங்களா? அப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் ஆனுவல் பிளானரில் வந்து இந்த 22, 23, 24, ஸோ இந்த 3 எக்ஸாமே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் தான், அப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 25 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ 25 வயது முடிஞ்ச எல்லா பேருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் மட்டுமே தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஹிந்துவாக இருந்து உங்களுக்கு 25 வயசு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இது நிறையா பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணி எழுதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட் வேலை தான் என் லட்சியம், ஏதாவது ஒரு வேலைக்கு நான் கவர்மெண்ட்டில் போயே ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த எக்ஸாம்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 3 டைப்பில் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம், கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4. ஸோ இந்த கேட்டகரி வைஸ் தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுமே வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேடு 1, கிரேடு 1 அப்படின்னும் போது பெரிய பெரிய கோவில்களில் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அப்போ டிகிரி வித் லா வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? டிகிரி வித் லா முடித்தவங்க வந்து கிரேடு 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம், கண்டிப்பாக லா வந்து படிச்சிருக்கணும், ஓகேங்களா? கிரேடு 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ எந்த டிகிரி நீங்கள் முடித்து பாஸ் ஆகியிருந்தாலும் கிரேடு 3 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம், குரூப் 7B, ஓகேங்களா? அடுத்து கிரேடு 4 பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ 10th பாஸ் ஆன எல்லா பேருமே வந்து இந்த கிரேடு 4 கேட்டகரியில் வந்து வருவாங்க. ஸோ இவங்க அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம், ஓகேங்களா? ஸோ
தி டிகிரி வித் லா அப்படின்னும் போது பெரிய பெரிய கோவில்கள் வந்து நம்ம சொல்லிடணும். ஸோ அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த லா படிச்சிருந்தாங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால தான் வித் லா வந்து சேர்த்துருக்காங்க கிரேடு 1 எக்ஸாமுக்கு. ஸோ இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு கிரேடுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க, இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் ஹிந்துவாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து ரெண்டு எக்ஸாம், ரெண்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும், ஒரு இன்டர்வியூ வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டு ரிட்டன் எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ ஒன் டேயில் 2 எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், காலையில் 1 மதியானம் வந்து 1 நடக்கும். எப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 1 பொறுத்தளவு 300 மார்க்குக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, பேப்பர் 2 வந்து 300 மார்க்ஸ். ஸோ ரெண்டுமே 300 மார்க்ஸ் தான். இந்த பேப்பர் 1ல் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த போர்ஷன், அதாவது 100 தமிழ் க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும், 75 ஜிகே க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கலந்து இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஸோ அதே பேட்டர்ன் தான் இந்த பேப்பர் 1ல் வந்து உங்களுக்கு வரும், 200 க்வெஷ்சன்ஸு 300 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1ல் வந்து 300 மார்க்ஸு, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்க ஈஸியாக இருக்கும், அதே பேட்டர்னில் அதே சிலபஸ் தான் படிச்சுக்கோங்க. பேப்பர் 2 மதியானம் நடக்கிறதுல வந்து இந்த 300 வந்து இந்து சமய அறநிலை துறை பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இந்து சமய அறநிலைத்துறை பற்றின க்வெஷ்சன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பேப்பர் 2ல், ஓகேங்களா? ஸோ அது 300 மார்க்குக்கு வந்து நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இன்டர்வியூ வந்து 80 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம், ரெண்டு எக்ஸாமு ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியாச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கு, அதாவது அந்த பேப்பர் 2 சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்து சமய அறநிலைத்துறை பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் வந்து முழுக்க முழுக்க இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைவமும் வைணவமும் இந்த புக்கு வந்து படிச்சுக்கோங்க, இந்து மத இணைப்பு விளக்கம் இந்த புக்கு, ரெண்டு புக்கிலேருந்து தான் வந்து உங்களுக்கு 300 மார்க்குக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த புக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில், இந்த மதுரை மீனாட்சி புது மண்டபத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ கிடைச்சவங்க வாங்கி வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த புக்கில் எந்தெந்த டாபிக் வந்து படிக்கணும் அப்படின்றதான் வந்து கீழே இருக்குது. இந்து மதத்தில் வந்து 22 டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த 300 மார்க்கு ரெண்டாவது பேப்பரில் 300 மார்க்குக்கு வந்து இதிலிருந்து தான் வந்து கேட்பாங்க இந்த டாபிக், இந்து மதம் அப்படின்ற புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் இந்த டாப்பிக்கில் வந்து இந்த சப்ஹெட்டிங்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த புக்கு வந்து கோயில்களில் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சா வாங்கி வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகலாம், ஏதாவது குரூப் 4 சிலபஸே வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த புக்கு மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னும் போது, ஸோ நல்ல தரவாக படித்து வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாய்ப்பு, அதாவது உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருந்துச்சு, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள், ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.